வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் பிரட்டல். இந்த மீன் பிரட்டலை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, அதே சமயத்தில் ரொம்பவும் ருசியாக இருக்கும். வாங்க மீன் பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களை தேடி உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் பிரட்டல் செய்கிறதுக்கு நான் வந்து விரால் மீன் அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முள்ளில்லாத மீன், எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மீனில் வேணாலும் செய்யலாம், ஆனால் முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கடல் விரால், இதில் வந்து ஒரு முள் தாங்க இருக்குது, வஞ்சரம் மீன் மாதிரி அந்த மாதிரி ஒரே முள் இருக்கிற மீனாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மீனில் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த ஸ்பூனோட அளவு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன், அதனால தான் ரெண்டு தடவை சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவை இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவை நல்லா தடவி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீன்லேயும் ரெண்டு பக்கமும் மசாலாவை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கணுங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து செய்யலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இப்போது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் 1 வெங்காயம் 1 கொடை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் இதில் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மீனில் தடவிருக்க மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாலையும் இதுலேயும் மிளகாய்த்தூளை பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சோயா சாஸ் வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். சாஸ் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம்.
மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மீனை வந்து இன்னொரு சைடு புரட்டி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு 2 நிமிஷம் ஆனதும் மீனை திரும்பவும் பெரட்டி போட்டுக்கணுங்க. இந்த மசாலா வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி மீனை நல்லா உடையாமல் மெதுவாக புரட்டி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ட்ரை ஆனதும் இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மசாலா இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. மீனும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இந்த மீன் பிரட்டல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பொருள் மட்டும் இதில் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக இதில் பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. எலுமிச்சை பழம் பிழியும் போது ஸ்டவ் ஆனில் வச்சுருக்காதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ எலுமிச்சை பழம் பிழிஞ்சாச்சு. இதை இன்னொரு பிளேட்க்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். சுட சுட காரசாரமான நம்மளுடைய மீன் பிரட்டல் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் பிரட்டலை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம், இல்லை தனியாக அப்படியே சாப்பிடலாம் ஸ்டார்டர் மாதிரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி.